இது கிரிராஜ் பெருசாக வேலை ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு சைடு வருமானத்துக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் கிரிராஜாவை. ஒரு நாளைக்கு 160-170 முட்டைக்கிட்ட வருது. நம்ம வேலைக்கு போகிறோம், காலையில் வந்துட்டு தீவனை போட்டு சாயந்தரமாக வந்து தீவனை போட்டு முட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். வருமானத்துக்காக நம்ம கிரிராஜை வச்சுருக்கோம். நம்மளுக்கு மெயின் பார்த்தா நாட்டுக்கோழியும் கருங்கோழி தான் நம்ம மெயின் டார்கெட்டு வச்சுருக்கோம். ஊர் நாட்டன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். நம்ம ஃபார்மு பார்த்திங்கன்னா மொத்தம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்கோம். கிரிராஜ் ஒரு 200 கோழி வச்சுருக்கோம். சிறுவடை வந்து ஒரு 150-200 கோழி கிட்டே இருக்குது. கருங்கோழி வந்து இப்போ சாம்பிளுக்கு மட்டும்தான் வச்சுருக்கோம், ஒரு 20 கோழி மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னா அம்பத்தூர்லேருந்து வரும்போது திருமலை வேலை வந்தோன்னா பச்சம்மன் கோழி வரும். பச்சம்மன் கோழிலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொத்தூர் ஆலமரம் ஸ்டாப்பிங் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளே வந்தாலும் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இதுதான் நம்ம ஃபார்மு. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நான் ஒரு 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். அதில் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. நான் கஷ்டப்படுறத பார்த்து என் ஒய்ஃபோட ஓனர் தான் அவர் ஹெல்ப் பண்ணார். லோன் போட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவர் மூலியமாக தான் நம்ம இது ஃபார்ம் வந்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு 8 லட்சரூபா கிட்ட ஆயிடுச்சு. இடம் வந்து நம்ம லீஸுக்கு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு இதுவெல்லாம் வந்து நம்ம அது கோழி அடகாக்கிற இடம். சிறுவடை கோழி வந்து அடகாக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்கோம். இது வந்து கீழே பாண்டில் வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு ஐடு தூக்கி வச்சுருக்கோம். மணல் அதுக்கு மேலே வெக்கு கோழி வச்சுருக்கோம். அந்த மணல் வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இப்போதுக்கு அடகாக்க வச்சுருக்கோம். 10 முட்டை வச்சுருக்கோம். ஒரிஜினல் சிறுவடை தான். இன்னும் 2-3 நாள் அது குஞ்சு பொறிக்கும். அப்படியே வந்து நேற்று பொறிஞ்சது இதுவும் ஒரிஜினல் சிறுவடை. அதுக்கு நம்ம போடுற தீவனை வந்து ஸ்டார்டர் தான் போடுறோம். இப்போதைக்கு ஒன் டே சிக்கன்றதுனால குஞ்சு பொறிஞ்சது உடனே கோழி எடுத்துகிட்டு வந்து அடகாக்க முடிச்சது இங்கே வந்து வச்சுருவோம். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு 20 நாளைக்கு இதுக்குள்ளேயே வச்சுருப்போம். இதுக்கு கீழே இப்போதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 முட்டை இருக்குது. அதனால் இப்போதைக்கு கோழி இப்படியே அடகாக்க வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு வந்து நம்ம கோழி 3 பொறிஞ்ச உடனே வெளில விட்ருவோம். இங்கே வந்து இங்கிப்பேட்டிலேருந்து எடுத்த கோழி சிறுவடை ஒரிஜினல் சிறுவடை இருக்குது. அதுக்கு நம்ம லைட் செட்டிங்கால் போட்டு வச்சுருக்கோம். 100 வாட்ஸ் பல்பு தான் போட்டு வச்சுருக்கோம். அதுங்களுக்கு ஹீட்டு தேவைன்னா லைட்டு கீழே வரும். ஹீட்டு தேவைன்னா இந்த மாதிரி ஒரு வாரமாக போயிடும். இதில் 50 குஞ்சு இருக்குது இப்போதைக்கு. இது வந்து ஒரு மாதம் இந்த இதுக்குள்ளே வச்சுப்போம். அதுக்கப்புறம் வெளியில் மேய்ச்சலில் விட்டுருவோம். அப்படியே பக்கத்தில் வந்து முட்டை வைக்கிற இடம் அது காமிக்கிற வாங்க. இந்த இடம் தான் நம்மளுக்கு கோழி வந்து வெளியிலேருந்து மேய்ச்சலேருந்து வந்துட்டு முட்டை வந்து வைக்கிற இடம். இதை தான் நம்மளுக்கு எங்கே வெளியில் போனாலும் இங்கே தான் வந்து முட்டை வச்சிடும் நம்மளுக்கு. இது இன்றைக்கி வச்ச முட்டை நம்ம எப்பவுமே ஒரு 12 மணிக்காக கலெக்ட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சிறுவிடை முட்டை. இது இப்போதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 20 கோழி முட்டை வச்சுன்னு இருக்குது. இப்போதுக்கு நம்மளுக்கு 20 முட்டை தான் வருது. யாராவது முட்டை கேட்டாங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து ஒரிஜினல் சிறுவிடை 5 ரூபா கொடுக்குறோம். ஒரு 50 முட்டை மொத்தமாக கேட்டிங்கன்னா எத்தனை சென்னையில் எங்கே வேணால் டெலிவரி பண்ணுவோம். பெட்ரோல் சார்ஜ் மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். இங்கே பாம்பில் வந்து வாங்கினீங்கன்னா 5 ரூபா கொடுத்துருவோம். நம்மளுக்கு மொத்தமாக வந்து 200 சிறுவிடை ஒரிஜினல் கோழி இருக்குது. அது எல்லாமே வெளியில் மேய்ச்சலில் தான் விட்டுறோம். தேவைனாப்போ அது தீவனை வந்து இங்கே எடுத்துக்கிட்டு தண்ணியை சாப்பிட்டு மறுபடியும் வெளில போயிடும். இந்த இடம் பாதி சிறுவிடை இங்கேயும் வரும். மிச்ச பாதி வந்து இதே சேம் இதே இடத்துல மிச்ச பாதி இருக்கும். அதுங்களுக்கு எங்கெங்கே தேவை அதுக்கேற்ற மாதிரி அதுவே இடத்துக்கேற்ற மாதிரி போயிடும். இங்கேயும் சேம் அதே தான். இங்கேயும் சிறுவிடை வந்துடும். இது பரண் மேலே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த லைட்டு மேலேயும் அந்த கம்பி மேலே அப்படி லைனாக உட்காந்துடும். காலையில் வந்து நம்ம 10 மணிக்கு தான் திறந்து விடுவோம். ஏன்னா பனிக்காலம் இந்த மழை பெஞ்சு புல் மேலே பனியாக இருக்கும். அதனால் சாப்பிட்ட நோய்களை வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் காலையில் ஒரு 10 மணிக்கு திறந்து விடுவேன். நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் திறந்து விடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் ஆச்சுன்னா அதுவே ஒரு 5:30 மணிக்கு கூட்டு எல்லாம் உள்ளே வந்துடும். மெயினாக நம்ம சிறுவிடை வச்சது காரணம் வந்து நிறைய இடத்துல கடைகளில் கூட நாட்டுக்கோழி விற்கிறாங்க. ஆனால் இந்த சென்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குதுன்னு டவுட்டாக தான் இருக்குது. அந்த மெயின் இப்போன்னு டிமாண்டில் இருக்கிற கோழின்னு பார்த்தா நம்ம சிறுவிடை தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால தான் இந்த சிறுவிடை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து சிறுவிடைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கறி பொறுத்தவரைக்கும் கறின்னு பார்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மற்ற கோழியோட கம்பேர் பண்ணும்போது சிறுவிடோட கறியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது 2 மாதம் சிறுவிடை குஞ்சுங்க, ஒரு 20 கிட்ட 20 இருக்குது. இயற்கை முறையில் ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு, திருச்சி சைடு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஒரு 150 கோழி, இப்போதைக்கு வாங்கிட்டு வந்தோம். 5 கோழிக்கு வந்து ஒரு சேவலான கணக்கு வச்சு நம்ம எடுத்தோம். அப்போ தான் அவனுக்கு வந்து முட்டை தரமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் 100 தாய் கோழி 50 சேவல் எடுத்து வச்சுருக்கோம். அது 150 வந்து இப்போதைக்கு அதோட குஞ்சு வந்து பொறுக்கி வச்சு அது இனிமேட்டு 2 மாதம் கழித்து நம்ம கறிக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது. இப்போதைக்கு வந்து முட்டை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததுன்னு பார்த்தா நம்ம வந்து மெயினாக வந்து முட்டைக்காக வந்து கிரிராஜா வச்சுருக்கோம். எல்லாம் ஃபுல் செட்டிங்கோடு தான் இருக்குது கிரிராஜா. நம்மளை எதுவுமே தீவனம் மட்டும் போட்டால் போகிறோம், ஆட்டோமேட்டிக் இந்த டேங்க்லேருந்து தண்ணி சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேவையானாலும் அதுவே தண்ணி எடுத்துக்கும் இங்கே இந்த நிப்புள் வழியாக. இதை பாருங்கள், இதில் தண்ணி வந்துட்டு இருக்கோம். தேவையானாலும் அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிச்சிக்கும். நம்ம இது வந்து தென்காசிலேருந்து, கிரிராஜா வந்து தென்காசிலேருந்து வர வச்சுருக்கோம். இது ஃபுல் அங்கே வந்து பெரு ஃபார்மஸ் பெருசாக இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் மொத்தம் ஆர்டர் பண்ணோம். கோழிலேருந்து கூண்டு ஃபுல்லாக செட்டு, ஒரு 200 கோழிக்கு தேவையான கூண்டு செட்டு மொத்தம் வந்து 180,000 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னைக்கு முட்டை, இது மொத்த முட்டைன்னு பார்த்தேன், இன்னைக்கு வந்த முட்டை மொத்தம் இன்னைக்கு வந்து 160 முட்டை கிட்ட வந்திருக்கும். டெய்லியும் 160-150 அந்த ரேஞ்சில் வருது நம்மளுக்கு. இது இப்போ எடுக்கிறது வந்து இன்னோட முட்டை. இன்றைக்கி நம்ம அந்த வெள்ளை முட்டை வாங்கி சாப்பிட்றத விட இது வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ நல்லது தான் உடம்புக்கு, நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம வந்து முட்டை வைக்கிற கண்டிஷனில் தான் கோழி எடுத்துருக்கோம். வந்த ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்ததுலேருந்து ஒரு 30-40 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 160 முட்டை கிட்ட வருது டெய்லி. இப்போ இந்த முட்டை சூப்பர் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா கிட்ட வரும். அதே கடையிலன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா விற்பாங்க ஒரு முட்டை. நம்மக்கிட்ட வந்து 6 ரூபா தான் கொடுக்குறோம் முட்டை. யாராவது நம்ம ஒரு 50 முட்டையை 30 முட்டை அப்படி கேட்டிங்கன்னா பக்கத்தில் சென்னையில் எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெட்ரோல் சார்ஜ் மட்டும் தனியாக போட வேண்டியதாக இருக்கும். நம்ம தீவன செலவு கொஞ்சம் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால சப்போஸ் அடுத்த மாதம் நம்ம ஒரு 1 ரூபா யாத்திரை ஐடியா இருக்கும். நம்ம தீவன செலவை பொறுத்து தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 45 வாரம் கிட்ட கண்டினியூ முட்டை வச்சுன்னு வரும். முட்டை வைக்க நின்று ஒன்று நம்ம கம்பெனிக்காரனுக்கு ஃபோன், அவங்களே ஃபோன் பண்ணால் நம்ம வந்து கோழி கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. திருப்பி அவங்கள அதே கண்டிஷனில் முட்டை கிடைக்கிற ஸ்டேஜில் வந்து கோழி வந்து நம்மளுக்கு ரீஃபில் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு கூண்டு சார்ஜ் எதுவும் கிடையாது, வெறும் கோழிக்கு மட்டும்தான். ஒரு கோழிக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எத்தனை கோழி வாங்குகிறோம் அதுக்கேற்ற கோழிக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் நம்ம. ரெண்டாவது இது இடையில வந்து கோழி ஏதாவது இறந்துட்டாலும் அவங்களுக்கு என்னென்ன ரீசனால இறந்துச்சுன்னு பார்த்துட்டு அந்த கோழி போய் வேறு கோழி வந்து அவங்களே ரீஃபில் பண்ணுவாங்க நம்மளுக்கு. நம்மளுக்கு மெயினுன்னு பார்த்தா நாட்டுக்கோழியும் கருங்கோழி தான் நம்ம மெயினாக டார்கெட் வச்சுருக்கோம். ஆனால் இந்த கிரிராஜா வந்து இப்போ வருமானத்துக்காக நம்ம கிரிராஜா 1 வருஷத்துக்கு வருமானத்துக்காக கிரிராஜா வச்சுருக்கோம். வருமானம்னு பார்த்திங்கன்னா தீவன செலவு போயிட்டு நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 8,000 ரூபா கிட்ட தான் அங்கே இப்போதைக்கு வருது. இது வந்து 2 நாள் முட்டையாக இருக்குது. இது நம்மளுக்கு கிட்டே இது முந்தா நேற்றுது, இது நேற்றுது. இது வந்து நம்ம சிறுவிடை சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிறுவிடோட முட்டை இது. இது வந்து ஒரிஜினல் சேவல் கூட செய்கிறதுனால பக்க ஒரிஜினல் சிறுவிடை. இது வந்து நம்ம கிரிராஜாவோட முட்டை. நம்ம இங்கிபேட்டரில் வந்து இதுதான் வச்சுருக்கோம். 70 கோழிக்கு நான் இங்கிபேட்டர் இது ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு. இப்போது பொறுக்கிற கண்டிஷனில் இதுக்கு 2 நாளுக்குள்ளே நம்ம எல்லா குஞ்சும் பொறிஞ்சு வெளியே வந்துடும். ஆல்ரெடி 2 ஓப்பனில் இருக்குது. இதுதான் நம்ம கிரிராஜா போடுற தீவனம், எஸ்கேஎம் பிராண்டு. ஒரு கோழிக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 கிராம் போடணும் ஒரு கோழிக்கு. ஒரு நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோழி வாங்கும்போது தென்காசிலேருந்து வரும்போது அங்கே என்ன சேம் ஃபுட்டு எடுத்தோமோ அதே ஃபுட்டு வந்து பெருங்குத்தூர் சிக்னல் தான் நம்ம லெஃப்டில் போனீங்கன்னா ஒரு பெரிய ஷோரூமே இருக்குது. அங்கே நம்ம எஸ்கேஎம் பிராண்டு தீவனம் வந்து அங்கே கிடைக்கும். இப்போது ஒரு மூட்டை வந்து 1450 ரூபா வருது, 50 கிலோ மூட்டை. டெய்லி ஒன்று பார்த்தோம்னா காலையில் 10 கிலோ போடணும், சாயந்தரம் 10 கிலோ போடணும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சோளம், கம்பு, மக்காச்சோளம், சோயாபீன்ஸு, கருவாடு, இது தான் மிக்சிங்கில் இருக்கும் நம்மளுக்கு. எல்லாமே நம்ம சாப்பிட்ற தீவனம் தான்.
நம்ம ஆல்ரெடி இருக்கிற தீவனம் மேலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பழைய தீவனம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அது மேலே போட்டனால ஒன்று இப்போ அது சாப்பிட்டு காலி பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தீவனம் போட்டாங்கன்னா தண்ணியும் வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம டேங்க் மாதிரி ஒன்று 20 லிட்டர் டேங்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபுல் செட்டிங் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதுவே எடுத்துக்கும். இந்த இது கோழி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். இந்த பாருங்கள் அது குடிக்குதுங்க. இப்போ வந்து கிரீராக தண்ணி வந்து பார்த்தோன்னா நம்ம டைரெக்டாக டேங்க்லேருந்து வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக இந்த டப்பாலேருந்து நம்மளுக்கு கோழிங்களுக்கு டப்பாக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மெயினாக நம்ம வந்து அந்த டேங்கில் தண்ணி இருக்க ஃபுல்லாக இருந்தாலும் போதும், நம்ம தண்ணி வந்து இதில் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும், ஓவர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆப் ஆகிடும், ப்ளஸ் ஆப் ஆகிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து தான் நம்மளுக்கு கோழிங்களுக்கு தண்ணி சர்க்குலேஷன் இருக்கும். அப்பப்போ வந்து தண்ணி ஒரு வேளை இல்லாத பட்சத்தில் ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு நட்டு மாதிரி இருக்கும், அந்த கேப்பு திறந்தாலும் போதும். மற்றபடி வேறு ஒன்று தண்ணிக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்துச்சுன்னா நம்ம கேப் க்ளோஸ் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஃபுல்லாக தண்ணி சர்க்குலேஷன் வந்துடும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலும் போதும். நம்ம வேலைக்கு போகிறோம், காலையில் வந்துட்டு தீவனை போட்டு சாயந்தரமாக வந்து நம்ம முட்டை தீவனை போட்டு முட்டை கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டாவது இந்த கோயில்களை பொறுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. மெடிசினை பார்த்தா பெருசாக ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. சளி மட்டும் இப்போ அது வந்து தண்ணியாக போகுது, பாத்ரூம் போகும்போது கொஞ்சம் தண்ணியாக போகும். அதே மாதிரி வாயிலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கீழே ஊற்றினுக்கும். அப்போ என்ன சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சளி பிடிச்சிச்சின்னா நம்ம அந்த டேங்க்லேயே அந்த மெடிசன் வந்து கலந்துருவோம். நம்ம கிரிராஜை போடுற சளி மருந்து இது தான் மைக்ரோன். 200 ரூபா தான் வரும் பாட்டில், 100 ml பாட்டில். நம்ம ஒரு 10 ml மட்டும் கலந்து விட்டுட்டு தீவனை போட்டு அந்த டேங்கில் கலந்துட்டு அது மூடி க்ளோஸ் பண்ணணும். அந்த வாலை தண்ணி வரதுக்கு வாலை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி கொடுத்துட்டு நான் சரியாகல அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா திருப்பி 4 நாள் கழிச்சு மட்டும்தான் திருப்பி ஒரு 10 ml மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோட கரெக்டாக சரியாயிடும். மற்றபடி வேற ஒன்றும் மெடிசனெலாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு அங்கேருந்து கொடுக்கும்போது எல்லா மெடிசனும் போட்டு தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டுவாங்க. அது சாப்பிட்டு இது கழிவில் போகிறது மொத்தமாக கீழே அப்படியே செட்டாக வந்துடும். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிறேன். டைம் இல்லாத நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்க வந்து 20 நாளுக்கு ஒரு டைமு அப்படி 20 நாளுக்கு ஒரு வாட்டி எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால் பெருசாக ஒன்று பாதிப்பு ஒன்று கோழிங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம தரலேருந்து அது ஹைட்டை தூக்கி வச்சுருக்கனால அது வந்து பிரச்சனை ஒன்றும் வராது நம்மளுக்கு. தா இதுதான் நம்ம கருங்கோழி. இங்கே இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கோழி எல்லாமே மேய்ச்சலில் தான் விட்டு இருக்கும். நம்மளோட உள்ளே அடைச்சி வச்சு எதுவும் கிடையாது. கருங்கோழியும் வெளியில் தான் மேய்ச்சலில் விட்டு வச்சுருக்கோம். கருங்கோழி வந்து நம்ம வாங்கும் போது 45 நாள் குஞ்சே வாங்கணும். நம்ம வாங்கினது இது வந்து 50 தான் வாங்கியிருக்கோம். 3 மாதம் குஞ்சுது, நல்லா வளர்ச்சி இருக்குது கோழிக்கு கிட்ட. ரெண்டாவது அதுங்கள்கிட்டனு பார்த்தீங்கன்னா எந்த நோய் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. வந்தாலும் அதுங்கள்கிட்டே நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கருங்கோழி. நிறைய இடத்துல கோழி கருப்பாக இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாக்குலேருந்து எல்லாமே கருப்பாக இருக்கும். கண் கால் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு கருங்கோழின்னு பார்த்தீங்கன்னா. இதுவும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, நம்ம ஃப்யூச்சரில் சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ சேல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிரிராஜ முட்டை மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு. அப்படியே சிறுவடியும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெலிவரி வேணும்னா காலையில் வந்து ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெலிவரி ஏற்று வந்து கொடுப்போம். ஒருவேளை நான் ஃபோன் அந்த டைமுக்குள்ளே ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டு விடுங்க. டெலிவரி ஆனால் கண்டிப்பாக 50 முட்டை இருந்தால் தான் நான் என்னால் டெலிவரி பண்ண முடியும். ப்ளஸ் அதில் நீங்கள் பெட்ரோல் சார்ஜும் இருக்கும். இல்லை உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம ஃபார்முக்கே வந்து டைரெக்டாக வந்து ஃபார்மில் கூட வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா ஊர் நாட்டு மக்களுக்கு வணக்கம்.